நான் இயேசுவை இந்து குடும்பத்திலேருந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். என் பேர் செல்வ கார்த்திகேயன், கார்த்தி கமாலியல் ஞானஸ்தான பெயர். சரியா, நான் கல்லூரி படிக்கும்போது ரொம்ப துன்மார்க்கமாக இருந்தேன். 6 நாள் குடிச்சிருவேன், கையில் கத்தியோட கூட கல்லூரிக்கு போவேன். எங்கள் அம்மாட்டையே குடிக்கிறதற்கு குடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு தான் போவேன். எங்கள் அம்மாவும் கொஞ்சமாக குடிம்பாங்க, நல்ல மம்மி இல்லை, குட் மம்மி. ஒரு நாள் எங்கள் வீட்டில் ஒரு சின்ன வீடு தான், ஒரு மரம் இருக்கும், அது வீட்டு மாடியில் அப்படி போய் அப்படி அப்படி இருக்கும், நிழல் தரும். அப்போ அந்த மரத்து வழியாக ஏறி போய் அந்த நிழலில் உட்காந்து குடிக்கிறதுக்கு மேலே மரத்தில் ஏடிட்டு இருக்கேன். எங்கள் அம்மா கிச்சன் வழியாக ஜன்னலில் இப்படி பார்த்துட்டாங்க நம்ம ஏறுறத. அப்போ எங்கள் அம்மா, சரி இந்த பையன் ஏதோ சேட்டையை கொடுக்க போகிறான் அப்படின்னு தெரிஞ்சு, அன்னைக்கு எங்கள் வீட்டில் சாலை மீன் எங்கள் அம்மா பொறிச்சு மேலே கொடுத்து விட்டாங்க, சாப்பிட்டு குடித்தேன். 2வது ஆண்டு முடிந்து அந்த எண்டில், 3rd இயர் ஸ்டார்டிங்கில் ஏசப்பாவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஆண்டவரின் வாழ்க்கையில் வந்தா. எங்கள் அம்மா எங்கள் அப்பாட்ட வாங்காத அட்டியே கிடையாது. எங்கள் அப்பா பக்தி உள்ள மனிதர், உடம்பு முழுசு சந்தனம், நடையா நடப்பார். அவர் போகாத கோயிலே கிடையாது, ஏறாத மலையே கிடையாது. எங்களுக்கு எப்படியாவது வருஷத்துக்கு ஒரு 2 முறையாவது மொட்டை போடுவார், எனக்கு எங்கேயாவது கூட்டு போவார். போகாத ஊரே இருக்காது. சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, பக்தின்னா எங்கள் அப்பா தான், பிரின்சிபல்னா எங்கள் அப்பா தான், டிசிப்ளின்னா எங்கள் அப்பா தான். ஒரு கரப்ஷனே இருக்காது, ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். எங்களையும் அப்படி தான் வளர்த்தா, பக்தினா பக்தி. செவ்வாய்க்கிழமை விளக்கு கொளுத்தலை எங்கள் அம்மாவை கொளுத்திடுவார். வெள்ளிக்கிழமை அதே மாதிரி தான், அப்பா வீடு புழுசும் புகையாத்தான் இருக்கும், அப்படி எங்கள் அப்பா. ஆனால் சபரிமலைக்கு ஏறி மேலே போகும்போது இயேசுவை தரிசனம் பார்த்து திரும்ப தூத்துக்குடிக்கு வந்து, என்ன தரிசனத்தை பார்த்தாரோ அது, சென்னைக்கு திரும்பி போய் தூத்துக்குடிக்குள்ளே வரும்போது சாதாரண செல்லத்துறை ஆபிரகாம் செல்லத்துறையாக தான் திரும்பி வந்தார். பக்தி உள்ளவனை கத்த தமக்காக தெரிந்து கொள்ளுகிற ஆண்டவர், பக்தி உள்ளவனை தமக்காக பிரிக்கிறவர். இதுக்கு யார் பேசு? எங்கள் அம்மா. எங்கள் அம்மாவுடைய முட்டி, எங்கள் அம்மாவுடைய சேபம் வெளுத்துருவார். எங்கள் பாட்டி பைபிளை பார்த்தாரு, 4 பைபிளை எங்கள் அப்பா கிழிச்சிருக்கிறார். 2 பைபிளை கிழிக்கிறதற்கு நானே ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன். அதனால தான் என்னவோ தெரியல, முட்டியை போட்டு என்ன படிக்க வைக்கிறார். படிடா படிடா படிடான்னு முட்டிலேயே 12 முறை 14 முறை பைபிளை படிச்சிருக்கிறேன்னா யோசித்து பாருங்க. என் வீட்டுக்காரைக்கு திருமண அன்றைக்கு, கல்யாண அன்னைக்கு முழு பைபிளையும் முழங்காலில் வாசித்த பைபிளை தான், ஆண்டவருடைய வசனம் எனக்கு கொடுத்த வசனத்தை எழுதி அந்த பைபிளை தான் அவளுக்கு நான் கொடுத்தேன். அப்படி ஆண்டவர் என்னை நடத்தின. பைபிளை கிழிச்சவனை பைபிளை தூக்க வச்சு கொல்லு கொல்லுன்னு கொள்றாரு என்ன, இல்லை இல்லையா சொல்லுங்க. எங்கள் அப்பா மறிக்கிற வரைக்கும் பைபிளும் கையுமாக தான் இருந்தார். 2017 May 3rd கத்தருடைய ராஜ்யத்தில் இழைப்பாற போனார். எங்கள் அப்பா என் கண்ணு முன்னாடி தான் இருந்தார். அப்பா சொன்னேன், எப்போ அவங்கள ஒப்பு கொடுக்குறீங்களான்னு கேட்டேன். 1ஆம் தேதி சென்னையில் பிரசங்கம் பண்ணிட்டு காரில் வரும்போதே ஆவியானவர்கிட்ட பேசிட்டார், உன் தகப்பனை நான் எடுத்துக்கொள்ள போகிறேன். காத்துட்டே இருந்தேன். 3ஆம் தேதி வந்தது. எங்கள் அப்பா ஒருமா ரொம்ப பலவீனப்பட்டா, படுக்கும்போது ஆண்டவர் 20 நிமிஷம் நான் எங்கள் அப்பா அம்மா 3 பேரும் ஜபம் பண்ணினோம். ஒப்பு கொடுத்தார், சிரிச்சார், கண்ணிலிருந்து தார தார எங்கள் அப்பாவுக்கு கண்ணீர் போனது. அழுதா அப்படியே பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போயிட்டார். மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நல்லனா பாக்கியனா, எவ்வளோ நல்ல அப்பால. எங்க அம்மா ஹார்ட் பேஷண்ட், எங்க அம்மாவுக்கு 2 வால்வு ஒர்க்கே ஆகாது. அப்படிப்பட்ட கண்டிஷன்ல பைபிளை பார்த்தா அட்டி வெளுத்துருவார், பிச்சிருவார். எங்க அம்மா எங்க பக்கத்திலே நாங்க போக முடியாது, வெளுத்துருவார். எங்க அம்மா கூட ஒரு சிஸ்டர் ஜோமன போவாங்க. அந்த சிஸ்டர் எல்லாம் பேசின பேச்செல்லாம் எங்க அப்பா
அதன் மத்தியிலும் பொறுமையா உபத்திரவத்திலும் எங்க அம்மா விடாம எங்க அப்பாவுக்கு தெரியாம தெரியாம ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. எங்க அப்பா வெள்ளிக்கிழமை மட்டும் கொஞ்சம் லேட்டா வருவாரு. அதனால எங்க அம்மா ஒரு சபைக்கு நடக்க முடியாது, வாழ்வு பிரச்சனை. ஆனாலும் கையில காசு இருக்காது, நடந்து 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 ஃபாஸ்டிங் ப்ரேயர் அட்டன் பண்ணி நடந்து நடந்து திடீர்னு என்னைக்காவது வெள்ளிக்கிழமை வந்துட்டார். என் அம்மாவை அடிச்சு அடிக்கலாம், கொஞ்சம் நஞ்சமே கிடையாது. என் அம்மா அடியை வாங்கிட்டு படுத்துட்டு ஏசப்பா ஏசப்பான்னு கூப்பிடுவாங்க, கண்ணீரோடு கூப்பிடுவாங்க. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு என் குடும்பத்தில் நான் என் சகோதரன் சகோதரிகள்லாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டோம். ஒரு நாள் எங்கள் அம்மா கூட உட்காந்து நான் ஜெபிச்சுட்டு இருக்கும் போது எங்கள் அம்மாட்ட கேட்டேன், எப்படிம்மா எப்படிம்மா நான் குடிக்க போகும்போது குடின்னு சொன்னீங்க, கொஞ்சமாக குடின்னு எப்படிம்மா உங்களால் சொல்ல முடிஞ்சதுன்னு கேட்டேன். எங்கள் அம்மா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, நீ எங்கடா போயிடுவேன், நீ எங்கடா போக முடியும், முழங்கால வச்சிருக்கிறேன் உன்னை, எங்கேயும் போக முடியாது. அவர் சட்டைக்குள்ள உன உட்கார வச்சு 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 ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒரு தாயாருடைய உண்மையான ஜெபம், பாடுகள் உபத்திரவம் போராட்டம் என்ன நிந்தைகள் அவமான அடிகள் விழுந்தாலும் நீங்க தேவ சமூகத்துல ஜெபிச்சுட்டே இருந்தீங்கன்னா பரலோகமே உங்களுக்காக விண்ணை விட்டு இறங்கி வரும் வரும். அடி விழும், பாடுகள் உபத்திரம் அதன் மத்தியில் தேவம் அடி கல் எல்லாம் விழுந்த போதிலும் கர்த்தர் சமூகத்தில் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ பிதாவின் வலது பாரிசத்தில் இயேசு நிற்கிறதை கண்டபோது ஐயோ மகிமை, பிதாவே இவர்கள் இன்னது செய்கிறது என்று தெரியாமல் செய்கிறார்கள், மன்னியும் என்று சொன்னபோது அவர்கள் கல்லறிந்தார்கள், அவன் தேவ தூதன போல மகிமை காணப்பட்டானா. உங்களுக்காக பாடுகள் உபத்திரவம் போராட்டத்தின் மத்தியிலும் நீங்க பரலோகத்தை பார்ப்பீங்கன்னா கண்களை ஏறெடுத்து பரலோகம் உங்களுக்காக விண்ணை விட்டு இறங்கி கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். செய்வாருங்க, நீ என்ன வரட்டும், நித்தம் என்ன வாசப்படி நிலையருகை காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிறவன் பாக்கியவா. ஜெபத்தை விட்டுறாதீங்க. நான் அந்த துன்மார்க்கமா இருந்த நேரத்தில் ரட்சிக்கப்பட்டேன், தேர்ட் இயர் முடிச்சேன், வேலை இல்லை, ஒரு வருஷம் காத்திருந்து உபவாசத்தில் ஜெபிக்கிறேன், வேலை கிடைச்சது, 500 ரூபா சம்பளம். அந்த 500 ரூபா சம்பளத்தை வச்சு ஆண்டுட்டு அழுதேன். என் ஆண்டு சொன்ன, என்ன நீ நம்பியிருக்கிறீல்ல, உன்னை செழிக்க பண்ணுவேன். He who trusts in the Lord will prosper. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், நான் உன்னை செழிக்க பண்ணுவேன். இன்னைக்கு எனக்கு கர்த்தர் ஒரு ஃபேக்டரி தந்திருக்கிறா, 50-60 பேர் வேலை பார்க்குறாங்க. ஆமாம், 500 ரூபா சம்பளம் வாங்கின இந்த கை, 38,000 ரூபா என் மேனேஜருக்கு இந்த கையை வச்சு சம்பளம் கொடுக்க கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார். என் மகன் இப்போ கம்பெனி பார்க்குறான், ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அந்த நேரத்தில் நான் வேலை பார்த்துட்டு இருந்த போது வேலை பார்க்கறதுக்கு கரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி துன்மார்க்கமாக இருந்தேன். வேலை பார்க்கும்போது ஒரு நாள் சாட்டர்டே அன்றைக்கு என் கம்பெனியை தேடி போலீஸ் அதிகாரிகள் வருகிறார்கள், ஒரு கான்ஸ்டபிள் வருகிறார். வந்து என்னுடைய கம்பெனி ஸ்ட்ரீட்லேயும் அடுத்த தெருவு தான் அந்த சென்ட்ரல் போலீஸ் ஸ்டேஷன். என்னை தேடி வந்து உங்களை இன்ஸ்பெக்டர் கூப்பிட்றார், கொஞ்ச நேரம் வந்துட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்குறார். என்ன எதுக்கு கூப்பிட்றாங்க, நான் முந்தி பல பிரச்சனைகள் சண்டை பண்ணியிருக்கிறோம், தப்பு பண்ணியிருக்கிறோம், அப்பயே வராத பிரச்சனை, கடைசியாக ஒரே ஒரு பிரச்சனையில் நான் மாட்டினேன், ஆனால் கிருபையாக கர்த்தர் என்னை தப்புவித்தார், ஆண்டவர் அதுலேருந்து முடிச்சிட்டார் நினச்சேன். அந்த கேஸு ஒன்று ஒருத்த மாட்டி அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்ன கூப்பிட்டார், கான்ஸ்டபிள் என்னை அழைத்த போது நான் போனேன், உள்ள நுழைஞ்ச போது இன்ஸ்பெக்டர் உட்கார்ந்துருக்கிறார், ரெண்டு சப் இன்ஸ்பெக்டர் இருக்கிறா, ரைட்டர் கான்ஸ்டபிள் சுத்தி என்ன நடுவுல வச்சு அடிக்க மட்டும்தான் செய்யல, அவ்வளவு கேவலமாய் பேசினார், அவ்வளவு ஏளனமா பேசினார், கேட்கிற கேள்விகள்லாம் பதில் சொன்னேன், ஆனால் என்ன தாங்க முடியல. துன்மார்க்கமா இருந்த போது இந்த வார்த்தைலாம் எனக்கு ஒரு பெரிய உணர்வே இருக்காது, ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு ரொம்ப வேதனை இருக்கும். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் என்னடா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனையான் வரும். அந்த பிரச்சனை மத்தியில ரொம்ப சோர்ந்து போனேன். சாட்டர்டே அன்றைக்கு
திரும்பி அவங்க அந்த கையெழுத்து வாங்கி எழுதி அனுப்பி விட்டு திரும்பி கூட்ட வரணும். ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நான் வேலை பார்க்கிற கம்பெனி ஏசியாவிலேயே நம்பர் ஒன் கார்னட்ஸ் அண்ட் இலுமினேட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ற கம்பெனியில ஒர்க் பண்ணேன். அதனால என்ன அதை கேட்ட உடனே அவங்க ஃப்ரீயா என்னை விட்டுட்டு கையெழுத்து மட்டும் எழுதி வாங்கிட்டு விட்டு அனுப்பிட்டாங்க. நான் வீட்டுக்கு வந்தேன், கம்பெனிக்கு வந்தேன், என் மேனேஜர்ட்ட சொன்னேன் நான் வீட்டுக்கு போறேன் மண்டே வர்றேன்னு சொன்னேன். பரவாயில்ல போன் அனுப்பிட்டாங்க. நான் வீட்டுக்கு வந்தேன், மதியம் சாப்பிட பிடிக்கல, எங்க அம்மாட்ட சொன்ன என்ன கூப்பிடாதீங்க, நான் ஜெபிக்க போறேன்னு வீட்டு மாடிக்கு போனேன். ஜெபிக்க ஆரம்பித்தேன் அழுகிறேன். ஏன் ஆண்டவர் என்ன இப்படி திரும்ப போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நிறுத்தினீங்க? ஏன் ஆண்டவர் என்ன இப்படி நிறுத்தீங்கன்னு அந்த உபத்திரவம் பாடு நிந்தையில அழுதுகிட்டே இருந்தேன். விடாம போராடன ஆண்டவர்ட்ட. நேரம் ஆகுது, மாலை வருது, இரவு வருது, 10 மணி, 11 மணி, 12 மணி, ஒரு சத்தம், ஒரு பாட்டு, ஒரு வசனம், ஏதாவது பேசுவாரா, ஏதாவது சொல்லுவாரா, ஏதாவது எனக்கு ஆண்டவர் சொல்ல மாட்டாரான காத்து காத்து அழுகிறேன். ஒண்ணுமே இல்லை. 2 மணி ஆயிட்டு, ஏர்லி மார்னிங் 3 மணி, ரொம்ப சோர்வாய் முட்டியில இருந்தவன் அப்படி தூங்கிட்டேன். காலையில சபை 7:30 எங்க சர்ச் ஆராதனை, ஒரே ஆராதனை தான். 7:30 என் சபையில 7:30 to 7:30 7:30 போய் முட்டி போட்டுருவேன். ஆனா இன்னைக்கு சபைக்கு போக பிடிக்கல, பிடிக்கவே இல்லை. 7:30 கிளம்புனேன், குளிச்சேன், 8 மணிக்கு இஷ்டத்துக்கு சர்ச்சுக்கு போனேன், கோபத்துல தான் போனேன், பிடிக்கல. என்னை விட்டுட்டீங்களே, இப்படி விட்டுட்டீங்களே விட்டீங்கன்னு சொல்லி உள்ள நுழைஞ்சேன். 8:30 என் சபை வாசல்ல பைக்கை நிறுத்திட்டு என் சபையில காலை தான் வச்சேன். மேடையில நின்று என் சபையின் போதகர் என் தகப்பன், வாயிலிருந்து ஒரு பாட்டு, தும்ப பெருக்கீழே சோர்ந்திடாதே, அன்பர் அறியாமல் வந்திடாதே, கண் விழி போனா காத்திடுவே என்றே, கண் விழி போனா காத்திடுவே என்றே. நான் உள்ள நுழைஞ்சி எப்ப நான் வழக்கமா ஒரு இடத்துல முழங்கால் போடுவேன், ஓ எங்க போய் முழங்கால் போட்டதுதான் தாமதம். அவர் பாட பாட என் கைய உயர்த்த பேச பேச, ஆண்டவரே ஆண்டவரே என்ன இரவெல்லாம் அழுதனே, இன்னைக்கு தான் என் கூட பேசுறீங்களான்னு என் மேல ஒரு மகிமை இறங்கியது பாருங்க. என்ன கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணின அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை நான் என் வாழ்க்கையில அனுபவித்ததே கிடையாது. என்னை அந்த அபிஷேகம் ஆறுதல் படுத்தியது, என்னை பலப்படுத்தியது. பரலோகமே விண்ணை விட்டு இறங்கி நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு துணையாயிருக்கிறேன் என்று என்னை பலப்படுத்தினார். அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடு, அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடு, இறங்கிதான் ஆகணும். நீங்க கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டியது அங்க மட்டுமே.